எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய போர் நிறுத்தம் ஒன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒப்பந்தமாக கையெழுத்தாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த போர் நிறுத்தம் 1.5 மாத காலம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும், இதற்கிடையில் என்ன மாதிரியான பரிமாற்றங்கள், ஹோஸ்டேஜினுடைய அந்த பரிமாற்றங்கள் எக்ஸ்சேஞ்ச் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் நம்ம பார்க்க இருக்கோம். அதை தாண்டி சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு படுகொலை நடந்தது, உய்கு அந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய படுகொலை. அதை மையமாக வைத்து வால் ஸ்ட்ரீட்டினுடைய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பிளிங்கன்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு பிளிங்கன் என்ன பதில் சொல்லியிருக்காரு, ஐசிஜே சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன, இப்படி முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். எம்வி டோன்டோர் அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பெயர். செங்கடலுடைய ராஜாவாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஹவுதிகள் தொடர்ந்து 48க்கும் மேற்பட்ட ஷிப்புகளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் யூஎஸினுடைய ஃப்ளாக், அமெரிக்காவினுடைய கொடி பொறித்து ஏடனுடைய கடல் பகுதியில் வந்திருந்த ஒரு ஆயில் டேங்க் கப்பலை தான் இன்னைக்கு ஹவுதிகள் தாக்கியிருக்காங்க. இதில் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கப்பலுக்கு இருக்குது. கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் இதில் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஆனாலும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான சேதமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து யூகேவினுடைய கப்பல், அந்த கப்பலும் பெரிய அளவில் சேதமாச்சு. அந்த கப்பலுடைய பெயர் ரூபிமார், அது தாக்குதலுக்கு உள்ளாகி ஆட்டம் கண்டுகிட்டே இருந்தது. இப்போது அது கடலுக்குள்ளே மூழ்கக்கூடிய நிலையில் இருக்குங்கிறாங்க. அந்த கப்பலுடைய கழிவுகளாகட்டும், அந்த கப்பலில் இருந்த பொருட்களாகட்டும், 35 கிலோமீட்டருக்கு கடல் எல்லையிலேயே 35 கிலோமீட்டருக்கு பரவி கிடக்கு அப்படிங்கிறாங்க. அந்த காட்சிகள் எதுவுமே ரிலீஸ் செய்யப்படலாம். பட் வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில், ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அடிப்படையில், 35 கிலோமீட்டருக்கு கடலுக்குள்ளேயே அந்த பொருட்கள் எல்லாமே கரைஞ்சி போச்சு அப்படிங்கிற தகவல். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கழிவுகளும் அது வெளியேற்றிருக்கு. இதனால் கடல் பரப்புகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். ஏற்கனவே ஒரு கப்பல் வந்து மூழ்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மூழ்கும் நிலை வந்து இரண்டாவது ஒரு பிரிட்டன் கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதலான தகவல். இப்போது யூஎஸ் கப்பலும் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, இது ஆயில் டேங்க் இருக்கக்கூடிய கப்பல், அதனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையாக வெளியில் வராது. ஏன்னா ஒரு ஆயில் டேங்க்கு கப்பலை வந்து யூஎஸ் அனுப்புது அப்படின்னா, அதை செங்கடலில் ஹவுதிகள் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, மொத்த 8 லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 18 முறை ஒரே நாளில் செங்கடலில் இருக்கக்கூடிய ஹவுதிகளை கோபப்படுத்தக்கூடிய வகையில் யூகே அண்ட் யூஎஸ் வந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடப்பட்ட இடைவெளியில் தான் இந்த தாக்குதல் வந்து அதிபயங்கரமாக, ஹவுதிகள் ரொம்ப கோபத்தின் உச்சத்துக்கு போய் யூஎஸ் கொடி போட்ட கப்பல் வருது, உடனே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் அது ஆயில் டேங்க் இருக்கக்கூடிய கப்பல், அந்த ஆயில் டேங்கு கடல் பரப்பு முழுவதுமாக பரவுச்சு அப்படின்னா, எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிரிக்கு ரொம்ப வசதியாகவே போயிடும். அந்த ஆயிலின் மீது அது என்ன மாதிரியான ஆயில் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் நமக்கு இன்னும் கிடைக்கல. அது கடல் பகுதியில் பரவுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த உங்களுக்கு ஒரு படத்தை ஞாபகப்படுத்துகிறேன், பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தனக்கான சாகசத்தை செஞ்சு காமிக்கிறது மாதிரி, போர் நடக்கக்கூடிய இடத்துல வான்வெளியில் ஒரு பெரிய போர்வை ஒன்று போர்த்தி, அந்த போர்வையில் வந்து எண்ணெய் படலத்தை வந்து போர்த்தி வச்சுருப்பார். அதற்கு பிறகு வந்து அது எதிரியினுடைய இடத்துல போய் விழுகும். விழுந்ததற்கு பிறகு வந்து அவர் பெரிய அம்பு வச்சு நெருப்பு படலத்தை அனுப்புவார். அந்த நெருப்பு படலம் அந்த போர்வையில் படும், அது எதிரியின் மீது பட்டு ஒட்டுமொத்த எதிரிகளும் அழிந்து போவார்கள். இதுதான் பாகுபலி படத்தில் காட்டப்படக்கூடிய சீன். எனக்கு அந்த சீன் வந்து ஞாபகத்துக்கு வந்தது இந்த நியூஸை படிக்கும் போது. பட் நான் சொல்ற விஷயம் அப்படியே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா போக போறது நிறைய உயிர்களும் போகும், கடல் வாழ் உயிரினங்களும் சேதப்படும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆயில் டேங்க் மீது அட்டாக் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஹவுதிகளுடைய அந்த செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடல் வளத்தையும் பாதிக்கும். ஏன்னா அந்த ஆயில் டேங்க் டோட்டலாக உடஞ்சிச்சு. அந்த கப்பல் வந்து இது பிளான் பண்ணி அமெரிக்கா அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு கப்பலை நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சே வந்து அந்த கப்பலை வந்து ஏடன் பகுதிக்குள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னா,
அதன் மூலியமாக வந்து அந்த கடல் வளம் சேதப்படும், அந்த கடலும் மாசுபடும், அதன் மூலியமாக வந்து எண்ணெய்கள் எண்ணெய் அதிகமான அளவில் கடலில் சேரும், தங்கும். அப்போது அமெரிக்கா ஸ்ட்ரைக் நடத்தும் போது அதன் மூலியமாக ஏடன் துறைமுகமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் எழக்கூடிய அச்சமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆயில் டேங்க் மேலே அவ்வளோ எளிமையாக என்ன இருக்குன்னு தெரியாமல் ஹவுதிகள் வந்து நம்ம ஒரு பிஸியான ஒரு வேலையில் நமக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் போட்டு நம்மளை வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆமாம் சொல்ல வைப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஹவுதிகளை வந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாமல் அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த கப்பல் ஒரு ஆயில் டேங்க் நிரம்பிய கப்பல், அதன் மூலியமாக செங்கடலுக்கும் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பப்ளிக் ப்ராட்காஸ்ட் கான் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது தான், ஒரு ஹோஸ்டேஜ் அவங்க இஸ்ரேலிய ஹோஸ்டேஜாக இருப்பாங்க பிணைய கைதி, ஒரு ஹோஸ்டேஜினுடைய விடுதலைக்கு ஈக்குவலாக 10 பாலஸ்தீன கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் இப்போது கையெழுத்து ஆகக்கூடிய அந்த ஒப்பந்தம். இது எப்போ கையெழுத்து ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் 42 இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். எப்போது? 1.5 மாத காலத்தில், ஒரு நாளைக்கு ஒரு கைதி தான் விடுதலை. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான். பட் 6 வார காலத்திற்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத கத்தார் மத்தியஸ்தம் பண்ணியிருக்காங்க. பட் கத்தாரை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாமே பேசுபொருளாக மாறி இருக்கு. டெல்லவிவில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் இது எல்லாத்தையும் கடந்து வந்து நெதன்யாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த நாட்டில் நடந்த கருத்து கணிப்பு முடிவுகள், அதுக்கு நெதன்யாவுக்கு கிடைச்ச நெகட்டிவ் ஃபீட்பேக், நெதன்யாவின் வீட்டு வாசல்லையே நடந்த போராட்டங்கள், இந்த ஹோஸ்டேஜினுடைய குடும்பத்தினர் படக்கூடிய அவதிகள், இது எல்லாத்தையும் பார்த்து தான் இஸ்ரேல் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டாக கான் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டமாஸ்கஸ் உள்ளிட்ட தளங்கள், அதற்கு பிறகு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய லெனின் உள்ளிட்ட முகாம்கள், இது எல்லா இடத்துலையுமே அட்டாக் நடந்திருக்கு. இதில் 2 மனித உரிமை லாயர்ஸை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, ஹிஸ்புல்லாவினுடைய வீரர்கள் 2 பேர் இறந்திருக்காங்க. ஹிஸ்புல்லா சைட்லேருந்து நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய அதி பயங்கரமான தாக்குதலில் 10 முறை பக்காவான அட்டாக் நடந்திருக்கு. அதில் இஸ்ரேலிய வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. இருவருமே இணைந்து போர் புரிகிறாங்க அப்படிங்கிறது இல்லை, இருவருமே விட்டு கொடுக்காத அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் ஜெயிச்சு ஹீரோவாக மாறப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. பட் ஹிஸ்புல்லா ஹீரோவாகணும்னு நினைக்கல, அந்த மக்களுக்கான நியாயத்துக்காக தான் அவங்க போராடுறாங்க. மத்திய கிழக்கினுடைய ஊடக ஆராய்ச்சி அறிக்கை ஒன்று, முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கு. கத்தார் ஹமாஸுக்கான காலேஜே ஒன்று வச்சு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் ஹனியே உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த கல்லூரி நடந்திருக்கு. இதற்கு கத்தார் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. நிறையா பேரை போலீஸ் ஆஃபீஸராக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ஹமாஸுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு இடமாக கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட். இது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாமே ட்விட்டரில் ரொம்ப அதிபயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்களும் பார்த்து அதை ரசிக்கலாம், இல்லை அந்த தகவலை தெரிந்து கொண்டு வருத்தப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், இல்லை மகிழ்ச்சி அடையலாம். அந்த செய்தியை பொறுத்து, உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ அப்படி எடுத்துக்கொள்ளலாம். உசைன் சலாமி, இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஆர்ஜிசியினுடைய முக்கியமான தலைவர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், வெற்றி ஒன்றே இலக்கு, எந்த ஒரு விடயத்துக்காகவும் நான் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஹமாஸுக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஐஆர்ஜிசியினுடைய அந்த ரிப்போர்ட்டாக ட்விட்டரில் பதிவாயிருக்கு. ஸோ தொடர்ந்து ஈரான் பேக்கில் வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே சிறப்பாக வேலை செய்யுங்க அப்படிங்கிற அறிவுரையும் ஜைன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையினுடைய ஜேர்னலிஸ்ட் ஜான் ஹட்சன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. அவர் தன்னுடைய மொபைலை பார்த்து பார்த்து அதில் எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிச்சு வாசிச்சு பிளிங்கன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி வாசிச்சு வாசிச்சு ஏற்கனவே எழுதப்பட்ட கேள்வியை வாசிச்சு வாசிச்சு பிளிங்கன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. சீனாவில் உய்கூர் அப்படிங்கிற அந்த இனப்படுகொலை அங்கே ஒன்று நடந்தது,
அது ஜி ஜின்பிங் நடத்தினார். ஜின்பிங் அப்படிங்கிற அந்த மாகாணம் இருந்தது, அது 1949 இஸ்லாமியர்களால் நிரப்பப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல அந்த மக்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய எதெல்லாம் இடித்தாங்கன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கேன். மசூதிகள் இடிக்கப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கருத்தடை செய்யப்பட்டாங்க, அதிகமான அளவில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஒத்துக்குச்சு. அதே மாதிரியான ஈவெண்ட்டை தான் காசாவில் இஸ்ரேல் செய்தா அப்படிங்கிறது தான் கேள்வி, ஜான் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு பிளிங்கனுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டர் ஜான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பேசி இதனுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான இனப்படுகொலை தொடர்பான ஒத்திகை எங்கு நடைபெறுவதாக நான் நினைக்கவில்லை அப்படிங்கிறது தான் பிளிங்கனுடைய ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐசிஜியில் இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை வந்து மையப்படுத்தி சவுத் ஆப்பிரிக்கா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய மூவுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம். யூஎன்எஸ்சியில் சொல்லப்படக்கூடிய அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் 188 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கலாம், ஆனால் வீட்டோவினுடைய அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. உலகம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பேச்சை தான் கேட்கணும். எல்லா நாடுகளுக்கும் நாங்க தாங்க பெரிய அப்பாட்டாக்கர் அப்படிங்கிறத ஓபன் ஸ்டேட்மெண்டா ஜானுடைய கேள்வியாகவும் அவரே கேட்க வச்சு பதிலையும் கொடுத்து ஒரு புதிய ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்காரு. அது என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் சிறுபான்மையினருக்கு எதிராக வழக்காக இதை ஐசிஜேல வச்சு விசாரிப்பதற்கான ஒரு திசை திருப்பல பிளிங்கனுடைய பேச்சு அப்படிங்கிறது மாத்தி வச்சிருக்குங்கிறது என்னுடைய புரிதல். உங்களுக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து டெல்லோவில் நடந்து வரக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது அந்த மக்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த ஹோஸ்டேஜ் ரிலீஸ் தொடர்பான செய்திகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம். இருந்தாலும் இஸ்ரேல் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மாறாக ஹமாஸிடமிருந்து ஒரு செய்தி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ தான் அவங்க நம்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லோவில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான வீடுகள் எல்லாமே முற்றுகையிடப்பட்டிருக்கு. முக்கியமான தலைவர்களுடைய வீடுகள் எல்லாமே பெரிய அளவிலான போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஹோஸ்டேஜுக்கான ரிலீஸுக்கு அவங்க இஸ்ரேல் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளவந்தமனமாக இருக்கிறது. இது தொடர்பாக பூபைடா வெளியாகக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன் செய்திகள் மட்டுமல்ல, ரஷ்யா உக்ரைன் தொடர்பான செய்திகளும், ஜியோ பாலிட்டிக்ஸ் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, உண்மைத்தன்மை வாய்ந்த செய்திகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.